நான் உங்கள் ராஜ் அருளானந்தம். முந்தைய பதிவுகளில் வந்து நான் சில கருத்துக்களை உங்கள்கிட்ட ஜென்ரலாக ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை வந்து நான் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன். இது பகிர்தல் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் அனைவரும் நான் எப்படி ஒரு நோக்கம் அல்லது ஒரு பார்வை அதை பற்றி இருக்கிறதோ அதே மாதிரி தான் உங்கள் அனைவருக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அப்படி என்ன ஒரு பார்வை அப்படின்னா, நம்மளுடைய செயலானது எதை சார்ந்து இருக்கும்? பொதுவாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, செயல் அப்படின்றது வந்து ஒரு சூழ்நிலை அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். சரி, அப்போ அந்த சூழ்நிலை மட்டும்தான் சார்ந்துருக்குதா? சரி, அங்கே நீங்கள் இருக்கீங்களா? கண்டிப்பாக நம்ம இருக்கிறோம் இல்லையா? அப்போ நாம் எப்படி உருவாகியிருக்கிறோம், நாம் யார் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எங்கேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லும்போது ஒரு மரபு அப்படின்னு ஒரு விஷயம் வந்துடுது இல்லையா? அப்போ ஒருவனுடைய அல்லது ஒரு தனி மனிதனுடைய ஒரு செயலானது அவனுடைய மரபையும் சூழ்நிலையும் சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ அப்போ நம்ம அந்த மரபு அப்படின்றதையும் இந்த சூழ்நிலை அப்படின்றதையும் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள்லாம் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு இந்த மரபு அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இந்த மரபு அப்படிங்கிறது, அதாவது நம்மளுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு மிக துல்லியமான ஒரு தொழில்நுட்பம் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு அற்புதமான இயந்திரம் இயங்கிக்கிட்டு இருக்குது. அதாவது உணவை இரத்தமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான இயந்திரம் நம்ம அறிவியல் தொழில்நுட்பத்தாலேயே கண்டறியப்பட முடியாத ஒரு அற்புதமான, ஈடு இணையற்ற, ஒப்பிடவே முடியாத, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளோடையும் ஒப்பிடவும் மதிப்பிடவும் முடியாத ஒரு அற்புதமான ஒரு மிக இயற்கை தொழில்நுட்பம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, வேற எங்கேயும் இல்லை, நம்முடைய உடல் அப்படின்றது தான். ஸோ இந்த உடலை பற்றி தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து நான் பதிவிட போகிறேன். ஸோ ஒரு சிறிய அறிமுகம், அதாவது உங்கள் அனைவருக்குமே வந்து இந்த உடலை பற்றியும் இந்த மனதை பற்றியும் ஒரு புரிதல் உங்கள் அனைவருக்குமே அவசியப்படும். இது இவங்க இல்லை அவங்களுக்கு வேணும், இது வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு அடிப்படையாக இருக்கிறது என்ன அப்படின்னா, சூழ்நிலை ரெண்டாவது பட்சம்தான். ஸோ அந்த மரபு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காரணி ஃபேக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த உடல், அந்த மனம் எப்படி புரிந்து கொள்ளணும், அதனுடைய இயக்கத்தை எவ்வாறு கவனிக்கணும், அதில் ஏற்படக்கூடிய முரண்பாடுகளை எப்படி நம்ம சமநிலைப்படுத்தணும், நல்லா கவனிங்க, சரிச்சேனுமில்ல, சமநிலைப்படுத்தணும் அப்படின்ற சில சூட்சுமங்களையும் தொழில்நுட்பங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடணும். தொழில்நுட்பம் சொன்ன உடனே நம்ம சயின்ஸுக்கு போயிடுவோம் தான். ஒரு சூத்திரம், ஒரு ஃபார்முலான்னு வச்சுக்கலாம், சரிங்களா? அதை எப்படி நம்ம வழி நடத்தணும், எப்படி நம்ம அதை கையாளணும் அப்படின்ற வழிமுறைகளில் தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளில் பதிவிட போகிறேன். ஸோ இந்த அற்புதமான இந்த உடல் அப்படிங்கிறது எவ்வாறு இயங்குது, அறிவியல் ரீதியாகவும் சரி நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்றாருக்கும் நான் அதை வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அப்போ ஒரு மனிதனுடைய செயலானது உடல், இன்னும் மறைபொருளாக இருக்கக்கூடிய மனம் அப்படிங்கிற துணை இல்லாமல் ஒரு செயலானது முழுமையடைகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போ அந்த உடல் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய இயக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.
ஸோ அதை எப்படி நம்ம கையாள்றது, எப்படி சமநிலைப்படுத்துறது, அதற்கு நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொன்னோடனே எல்லாத்துக்குமே சந்திக்கணும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று, நம்மளுடைய சுய அறிவால் தகவலை பெற்றுக்கொண்டு அதை உணர்ந்து அனுபவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி சொல்கிறவங்களை, சொன்னவங்களை, சொல்லிட்டு போன விஷயங்களை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு செயல்படுத்தி நம்மளுடைய அனுபவமாக மாற்றிக்கணும். நம்மளுடைய உணர்வாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் செழுமையாக இருக்கும், வளமாக இருக்கும். ஸோ உங்களுடைய கருத்துக்களை இதில் பதிவிடுங்க. அதை பொறுத்து நான் அடுத்தடுத்து பதிவுகளில் இதை பற்றி நான் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அனைவருமே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா இந்த உடல் மனம் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயுமே, எல்லா உயிரினங்களில், எல்லா மனிதர்களுக்கும் இந்த உடல் இருக்கிறது. உயிர்த்தனவையோட எல்லாத்திற்குமே இந்த உடல் இருக்கிறது. மனம் அப்படிங்கிறது மனிதனுக்கு இருக்கிறது. ஸோ இந்த உடல் மனம் அப்படிங்கிறத பற்றி நிச்சயமாக அனைவருக்கும் உறுத்தான ஒரு உரிமை. அதை அறிந்து கொள்வது மனிதனுடைய மிக தலையாய கடமை அப்படின்னு கூட சொல்லலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.